வியாபாரத்தை அறவே நீக்கித்தான் நம்ம பெரியவங்க வாழ்ந்திருக்காங்க அப்போது வியாபாரம் வந்து மற்ற நாடுகளில் அரசுகள் வந்து வியாபாரத்தை கண்ட்ரோல் பண்ணுது இந்திரா காந்தியமாகதை செஞ்சாங்க விளைப்பட்டியல் போடு அப்படின்னாங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க அப்போ வியாபாரம் வந்து விஷமாக மாறிச்சா சாதாரணமாக ஒரு டீ இன்றைக்கி வந்து ஒரு தனி மனிதன் வந்து நூறுரூவாய்க்காவது டீ குடிக்கிறோம் நம்ம கோயம்புத்தூரில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது கோடி பேர் இருப்பாங்க அப்போ நூறாளை பெருக்கி பாருங்கள் எவ்வளோ வாட்ச் அத்தனை லட்ச கணக்கான கோடிகளுக்கு டீ செலவு பண்ணுறோம் சாராய செலவு இதே மாதிரி பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கில் பண்ணுறாங்க டீ செலவே நம்ம கணக்கு போடுறோம் அப்போது வியாபாரத்துக்குள்ளே வந்ததுனால எப்படி விஷமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பைசா எங்களுக்கு தெரிஞ்சு எழுபதுகளில் பத்து பீஸா டீ கொடுத்தாங்க அப்போது அது வந்து பால் ந நல்ல பால் வியாபாரத்துக்குள்ளே வந்ததுனால தான் பாக்கெட் பால் ஆச்சு கிட்னி பழுது பண்ணி பண்ணக்கூடிய பவுட்ரு பால் மாறிச்சு ஆனால் அங்கே அப்போல்லாம் அப்படியே இல்லை பால் தான் குடிப்போம் பால் வந்து ஒரிஜினல் பாலாகவே நல்ல பாலாகவே கிடை தண்ணி வேணால் ஊற்றுவான் மற்றெல்லாம் கலப்படங்கள் இருக்காது அந்த தண்ணி ஊற்றுனதையவே லாக்டோமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சது அறிவியல் இப்படி ஒவ்வொன்றிலேயுமே பத்து பைசாவுக்கு வந்து அரை லிட்டர் கொடுப்பாங்க இன்றைக்கி பன்னெண்டு ரூபாய்க்கு ஐம்பது மில்லி கொடுக்குறாங்க அதுவும் கலப்படமான பால் கிட்னி பழுதாக்கும் அப்போ பிளாக் டீ போடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம் அந்த கலப்படமான டீ தூள் இப்படி ஒவ்வொன்றுமே வியாபாரத்துக்குள்ளே வந்ததுனால தான் நமக்கு எல்லா கஷ்டங்களும் அப்போ வியாபாரம் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கோங்களேன் லண்டன் மாநகரத்தில் வந்து ஆயிரம் குடும்பங்கள் வள வாழக்கூடிய இடத்துல ஒரு மனித தான் பர்மிஷன் கொடுப்பாங்க நம்ம ஊரில் அப்படி கிடையாது நூறு பேர் வாழக்கூடிய இடத்துல நீ ஆயிரம் கடைகள் வச்சாலும் எங்களுக்கு வரி கட்டுன்னு வரிங்கிற முதல்ல நம்ம நாட்டில் முழுங்குது அப்புறம் வாடகைங்கிற முதல முழுங்குது அந்த வரியும் ஜெய்த்து அது முழுங்கிடுது அப்போ இந்த ரெண்டு வியாபாரம் வரி முதல இந்த ரெண்டையும் சேர்ந்து வாடகைங்கிற முதல்ல முழுங்கிடுது வாடகைக்கு பாடுபட்டு கொடுத்துட்டு துணி சுற்றி படுப்போம் இது எப்படி அவங்க லட்சக்கணக்கான ரூபாய் போட்டிருக்காங்க ஆமாம் லட்சக்கணக்கான ரூபாயை கொண்டுட்டு போய் சோளத்தில் மாட்டாங்க உழுத்து போயிருமில்லோ அப்போ இது ஒரு முறை செலவு பண்ணால் போதும் நூறு வருஷத்துக்கு நம்ம வாடகை வாங்கிட்டு உண்டு நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற விஷத்தன்மையில் வந்தது தான் அப்போது அன்னைக்கு பத்து பைசாவுக்கு கிடைச்ச அளவும் இல்லை தரமும் இல்லை இன்றைக்கி பன்னெண்டு ரூபா கொடுத்தாலும் அந்த தரம் இல்லாததை கொடுக்குறாங்க அது ஃபைவ் ஸ்டாரில் போய் இருநூத்தம்பது ரூபா ஒரு காடுத்து ஒரு காப்பி குடித்தாலும் அதே கதிதான் ஆக மொத்தத்தில் நம்ம நண்பர்கள் வியாபாரத்திலிருந்து விலகுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் ஆமாம் வியாபாரத்திலிருந்து படிப்படியாக விலகுங்க நம்ம பெரியவங்களே எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா துவரம் பருப்பு நம்ம காட்டிலேயே விளையும் அதை கொண்டு வந்து வியாபாரத்துக்கு போல்லை வியாபாரம் பண்ணும்போது தான் நம்ம வந்து நட்டம் அடையிறோம் அதை புரிஞ்சுக்கணும் இவ்வளோ தான் இந்த பேச்சினுடைய சாரம் வியாபாரத்தால் நமக்கு வியாபாரத்துக்கு உள்ளே போனாங்கனாலே அசிங்கந்தான் கிடைக்கும் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நல்ல சாப்பாடு நம்ம வீட்டில் செஞ்சால் கிடைக்கும் நம்மளுக்கு மூணு நேரத்துக்கு ஐம்பது ரூபாய்ங்கூட அதிகம் மட்டன் குருமாவோட நம்ம சாப்பிட்லாம் ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு வேலைக்கு சாப்பாடு நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்ப்போம் அப்பவும் நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்குது தானே இருக்காது அப்போ வியாபாரத்துக்குள்ளே வந்தோம்னா விஷந்தான் கிடைக்கி வா வரி முழுங்கிரும் வாடகை முழுங்கிரும் அப்போ வியாபாரத்துக்குள்ளே நம்ம வரக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துட்டோம் நமக்கு நம்மளை முதல்ல தான் முழுங்கி இருக்குது முதல்ல வயிற்றுக்குள்ளே இருந்து பேசிட்டுறோம் அப்புறம் யார் சுந்தரனாரா யாரோ ஒருத்தர் வந்து பாட்டு பாடி நம்ம அந்த முதலையை துப்பிட்டு போச்சே அப்படி துப்ப வைக்கணும் அதுக்கு அரசுகள் அந் எண்பதுக்கு முன்னாடியெல்லாம் அதை செஞ்சுது இதுக்கு மேல் நீ பண்ணக்கூடாது ரெண்டு ரூபா குறைச்சி விற்றாலும் ஜெயிலில் வை வைக்கணும் குறைச்சி எப்படி வைக்க முடியும்னு கேட்கணும் பத் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய சாப்பாட்டை பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்களா உள்ளே பிடிச்சி வைங்கிறேன் நான் ஆக மொத்தத்தில் இந்த பதிவுகள் வந்து நல்லா இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் இந்த வியாபாரத்துலேருந்து படிப்படியாக எப்படி நம்ம வர்றது அப்போ நம்ம ஒரு குழுவாக செஞ்சோம்னா ஒரு இடத்துல விவசாயம் பண்ணி அவங்கவுங்களுக்கு யார் யாருக்கு டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது அதான் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்கலாம் அதுக்காக இதைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு நம்புகிறோம் அப்போ வியாபாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க ஒன்றும் வேண்டாம் வியாபார ரீதியாக சில கோடிகள் போட்டு பத்து சென்ட்டில் ஒரு வீடு கட்டி விட்ருக்கார் நம்ம நம்ம ஊரில் ஒருத்தர் ஒருத்தர் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் கட்டி ஒன்றுமே இல்லாமல் போச்சு அவங்க ஒன்றுமே செங்கல் நீ அப்படியே எழுபது வருஷத்துக்கும் நம்ம வட்டி வா வாடகை வாங்கி தின்னுக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் சேரண் வாடகை படுத்துருக்கார் ஏன் அப்படின்னு கேட்டால் வாடகை இல்லாமல் போச்சு நான் வந்து நீ பேங்கைக்கு எப்படி கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு மனவேதனையில் அதனால ரெண்டுமே ஆகாதுங்கிறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக